கடந்த காலங்களை விட அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் ஆபத்து. கோட்டாபயவுக்கு முக்கிய கடிதம். பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுத்த முக்கிய கோரிக்கை. இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பெரும் ஆபத்து. பொருளாதார வல்லுநர்கள் வெளியிட்ட அதிரடி தகவல். தொடரும் கடும் பொருளாதார நெருக்கடி. அரசு சேவையில் ஏற்பட்டுள்ள பெரும் பாதிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும். இந்தியாவிலிருந்து வருகிறது மற்றொரு அத்தியாவசிய பொருள். மூடி அறைக்குள் கோட்டாபய. ரணில் திடீர் சந்திப்பு. இலங்கையில் உள்ள அரச வைத்தியசாலைகள் மற்றும் தனியார் சுகாதார சேவை துறையில் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் ஏனைய உபப்பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை குறித்து இலங்கை மருத்துவ சபை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. இந்த பற்றாக்குறை நிலைமை காரணமாக வழக்கமான சத்திர சிகிச்சை நடவடிக்கைகள் போன்ற சில சேவைகள் குறைப்பதற்கும் உயிருக்கு ஆபத்தான நோய்களும் கிடைக்கக்கூடிய பொருட்களின் பயன்பாட்டை குறைப்பதற்கும் ஏற்கனவே தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதை இலங்கை மருத்துவ சபை ஜனாதிபதிக்கு கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒரு நிலையான கொள்கையாக இருக்க முடியாது. இந்த நிலைமை இன்னும் சில வாரங்களுக்கு தொடர்ந்தால் அவசர சிகிச்சைகளையும் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். இதன்போது கொரோனா, சுனாமி மற்றும் உள்நாட்டு போரின் ஆகியவற்றின் போது ஏற்பட்ட இறப்புகளை காட்டிலும் இறப்பு எண்ணிக்கை அதிகமாகிவிடும் என்று இலங்கை மருத்துவ சபை எச்சரித்துள்ளது. எனவே மருந்து பற்றாக்குறை மற்றும் சுகாதாரத்துறை தொடர்பான தற்காலிக திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு சுகாதார உயர் அதிகாரிகளுடன் சந்திப்பொன்றை ஏற்படுத்தி தருமாறு இலங்கை மருத்துவ சபை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் பண்டிகை கால பகுதியில் பல்வேறு தேவைகளுக்காக அதிகளவானோர் கொழும்பு நகரிற்கு வருகை தருகின்றமையால் காவல்துறையினர் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளனர். காணிமுகத்துடல், புறக்கோட்டை மற்றும் கோட்டை ஆகிய பகுதிகளில் கடும் நெரிசல் ஏற்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனால் குறித்த பகுதிகளில் இன்றைய தினம் அதிகளவிலான வாகன நெரிசல் ஏற்படக்கூடும் என எதிர்பார்ப்பதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். அதனால் குறித்த பகுதிகளின் ஊடாக பயணிக்கும் வாகன சாரதிகள் இயல்பானவரை மாற்று விதிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள மோசமான நிலைமை குறித்து நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் இன்னும் அறியவில்லை என இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் உபதலைவர் துமிந்த ஹூலங்கமுவ தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தின் பின்னர் நாடு இருளில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நம் நாட்டு மக்களுக்கு நிலைமையின் தீவிரம் தெரியுமா என தெரியவில்லை. இந்த வாரம் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவில்லை என்றால் நிதி ஆலோசகர் நியமித்து எங்கள் கடனை உடனடியாக மறுசீரமைக்க முடியாமல் போய்விடும். ஜூலை மாதத்தில் நாங்கள் $1 பில்லியன் செலுத்த வேண்டியுள்ளதாக உள்ளது. இது எங்கள் கையிருப்பில் இருந்தே செலுத்தப்பட வேண்டும். அதை செலுத்துவது என்றால் அடுத்த 2 மாதங்களுக்கு எவ்வித இறக்குமதியும் மேற்கொள்ளாமல் எங்கள் வருமானம் அனைத்தையும் சேமித்து இந்த $1 பில்லியன் செலுத்த நேரிடும். அப்போது இந்த நாட்டில் மருந்து, மின்சாரம், எண்ணெய், எரிவாயு எதுவும் இருக்காது. மே மாத இறுதிக்குள் இந்தியாவில் இருந்து கிடைத்த எண்ணெய் தீர்ந்துவிடும். அதற்கு பிறகு எப்படி எண்ணெய் கிடைக்கும்? நிலைமை மிகவும் தீவிரமானது. சர்வதேச நாணய நிதியத்துடன் விரைவாக பேச்சுவார்த்தை நடத்த ஒரு நிதியமைச்சர் இருக்க வேண்டும், ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும். உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஜூன் மாதத்திற்கு பிறகு நாடு முழுவதும் இருளில் மூழ்கும். இன்றைய நமது நாட்டின் நிலவரப்படி $1 பில்லியன் இல்லை, $100 மில்லியன் கூட கொடுக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். அரச சேவையில் எழுதுபொருட்களுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அரச சேவையின் பணிகளை முன்னெடுப்பதில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அரச மாகாண தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நாளாந்தம் அதிகரித்து வரும் இந்த பொருட்களின் விலை அதிகரிப்பால் நிறுவன மட்டத்தில் இதனை கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் அரச சேவை பாரிய பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் எனவும் சங்கத்தின் செயலாளர் அஜித் திலகரத்ன தெரிவித்துள்ளார். தொழில்நகல் இயந்திரங்களுக்கு பயன்பட உரைகள், நகல், காகித சுருள்கள், கோப்பு அட்டைகள், விடுமுறை விண்ணப்பங்கள், வவுச்சர்கள் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் பில் புத்தகங்களில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எழுதுபொருள் தட்டுப்பாடு காரணமாக அரச சேவையை பராமரிப்பதில் உள்ள பிரச்சினைகளுக்கு மேலதிகமாக மின்வெட்டு காரணமாக அரச சேவையை பராமரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அரச ஊழியர்கள் கடமைக்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் செயலாளர் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விபரங்களை வெளியிட வேண்டும் என ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். தங்களுக்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளை நிராகரிக்க வேண்டுமாயின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொத்து விபரங்களை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்தார். ஊழல் மோசடிகளில் ஈடுபடவில்லை என்றால் ஏன் சொத்து விபரங்களை வெளியிட நாம் அஞ்ச வேண்டும்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆண்டுதோறும் தங்களது சொத்து விபரங்களை வெளியிட வேண்டும். ஒரே குடும்பம் தீர்மானங்களை எடுக்கும் நடைமுறையை தவிர்க்கும் வகையில் அமைச்சரவை நிறுவப்பட வேண்டும். நாடாளுமன்றில் பதவி வகிப்பதற்கு வயதில்லை நிர்ணயம் செய்ய வேண்டும் என அவர் மேலும் பரிந்துரை செய்துள்ளார். $1 பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய கடன் திட்டத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட முதலாவது அரிசி தொகை வார இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி நாட்டரிசி, சம்பா அரிசி, சிவப்பு அரிசி உள்ளிட்ட 40,000 மெட்ரிக் டோன் அரிசி நாட்டை வந்தடைய உள்ளதாக துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள லங்கா சதோசகலி வலி அமைப்பிற்கு விநியோகிக்கப்பட உள்ளது. நாட்டரிசி கிலோ ஒன்று 110 ரூபாவிற்கும், சிவப்பு பச்சை அரிசி கிலோ 110 ரூபாவிற்கும், சம்பா அரிசி கிலோ 130 ரூபாவிற்கும் நுகர்வோர் கொள்வனவு செய்ய முடியும் என அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் டீசல் மற்றும் பெட்ரோல் ஏற்றிய கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சேவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை நாடாளுமன்ற கட்டட தொகுதியிலேயே குறித்த கூட்டம் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் அரச தலைவர் மற்றும் முன்னாள் பிரதமர் மாத்திரமே கலந்து கொண்டமே குறிப்பிடத்தக்கது. மேற்படி சந்திப்பின் போது சர்வதேச நாணய நிதியத்திற்கான விஷயம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட யோசனை தொடர்பில் அரச தலைவர் விரிவாக கேட்டறிந்தார். மேலும் ஜப்பான், தென்கொரியா, இந்தியா, சீனா உள்ளிட்ட பிராந்தியத்தில் 5 முக்கிய நாடுகளால் அமைக்கப்படவுள்ள உத்தேச குழுக்கள் குறித்தும் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோட்டாபய ராஜபக்சே நீண்ட நேரம் கேட்டறிந்தார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவுடன் சில நிமிட கலந்துரையாடலின் பின்னர் அரசு தலைவர் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறினார். கடந்த காலங்களை விட அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் ஆபத்து, கோட்டாபயவுக்கு முக்கிய கடிதம். பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுத்த முக்கிய கோரிக்கை. இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பெரும் ஆபத்து, பொருளாதார வல்லுநர்கள் வெளியிட்ட அதிரடி தகவல். தொடரும் கடும் பொருளாதார நெருக்கடி, அரசு சேவையில் ஏற்பட்டுள்ள பெரும் பாதிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும். இந்தியாவிலிருந்து வருகிறது மற்றொரு அத்தியாவசிய பொருள். மூடி அறைக்குள் கோட்டாபய ரணில் திடீர் சந்திப்பு.